இனிமேல் நீ எதுக்காகவும் எந்த இடத்துலயும் என் தங்கச்சி நீ சந்திக்க கூடாது. போ. ரமாகர், எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்படி நடந்ததே கிடையாது. சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அவங்க என்ன ஒதுங்கியா இருக்காங்க? நீ தோட்டத்துக்கு போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன். சரிக்கா. அக்கா வணக்கம்க்கா. யோ சுமாரியா, வணக்கம் கிணக்கம். தலைவரே, முதல் தடவையா நீங்க சொன்ன தீர்ப்பு, அது நடக்கலன்னா எங்களுக்கு அவமானம். அப்புறம் நீங்க தலையில துண்டு போட்டு தான் நடக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யுங்க தலைவரே. சுமாருங்க எல்லாரும், எங்க அப்பா கம்பி என்றதுக்கு வழி சொல்றீங்களா? ஏன் எங்க அப்பா நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னவா சொல்ற? ஏயா, உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியே கிடையாதா? வெள்ளையும் சொல்லியமா துணியை போட்டுட்டு யாராவது ஏமாந்தவன் கிடைச்சா தலைவரே அது இதுன்னு சொல்லி தலையில மிளகா அரைக்க வேண்டியது. என்னது? நீங்க எல்லாம் பேப்பரே படிக்கிறது இல்லையா? டிவில செய்தியே பாக்குறது இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பண்றதே தப்பு, அதை விட பெரிய தப்பு பாம்பு புத்துல கைய விட்ட மாதிரி கங்கா குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னதுதான். இது போதாதா உங்களுக்கு? நம்ம போதாத நேரம் அவ மறுபடியும் சப் கலெக்டர் ஆயிட்டா. 7 வருஷம் ஜெயில்ல, அளவு சாப்பாடு 10 பத்தாத குழம்பு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லை, எதை தொட்டாலும் தப்பு தப்பா முடியுது. சும்மா கடந்த கங்கா, நீங்க அவளுக்கு பஞ்சாயத்து பண்ண நேரம் மறுபடியும் பதவிக்கு வந்துட்டா. இளவஞ்சி பயப்படுறியா? என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாதுமா? இந்த குலசேகர முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாமா? ஒரு கங்கா இல்லம்மா, 1000 கங்கா வந்தாலும் உன் அப்பன யாராலிய ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பயப்படாதமா? பயப்படாம இருக்க முடியலையே. அவ தங்கச்சி வாழா வெட்டி எங்க வீட்டுல இருக்கா? அந்த கோவம் வேற அவளுக்கு இருக்கும். இந்த நேரம் பார்த்து நாம எடக்கு மடக்க ஏதாவது பண்ணோ, ஐயோ கூண்டோட கைலாசம். டிரைவர் வண்டி நிறுத்தணும். வந்துட்டாயா? வந்துட்டா. ஐயோ பார்வையே சரியில்லையே, முறைக்கிறாளே. அப்பா என்ன பண்ண போறாளோ தெரியலையே. அப்பா சும்மா இருமா, அவன் என்ன பண்றான் பாப்பமே.
அந்த அம்மாவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே மேம். அப்பா என்னப்பா? உங்களை கலெக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. என்னவா என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் இந்த தப்பு பண்ணலையே. இதை பாருங்க, நான் வர முடியாது. அப்பா அவ உங்களை தான் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இல்லைங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. போமா வாங்க. என்ன கங்கா எப்படி இருக்க? இல்ல கலெக்டர் அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தா? இனிமே வாய் தவறி கூட அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். அப்ப எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது வந்து கங்கா அம்மா, நீங்க மறுபடியும் சப் கலெக்டர் ஆயிட்டீங்களா? ஊரெல்லாம் கூடி ஒன்னா தேர் இழுக்கலாமா, இல்லனா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாமா, இல்லனா அன்னதானம் பண்ணலாமா பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வெட்டித்தனமான வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி கங்கா அம்மா. இன்னொரு விஷயம், சுப்பலட்சுமி அத்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறேன்னு எங்க அப்பா தீர்ப்பு சொன்னார்ல, அது இப்ப செல்லாது. ஐயா சொன்ன தீர்ப்பு தான் செல்லும். தலை இருக்க வால் ஆடலாமா? வரட்டுமா? நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? என் தங்கச்சி ரமாவை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களா? தொட்டதுக்கெல்லாம் அவளை திட்டுறீங்களா? ஃபோன் பண்ணா உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேக்குறீங்களா? அது என்ன, உங்க அப்பா வீட்டு பணமா? ரமா அப்பா வீட்டு பணம் தானே? என் தங்கச்சி அனாதேனும் அவளை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பணும்னு சொல்றீங்களா? என் தங்கச்சி என்ன அனாதையா? என்ன கேஸ் போடலாம்? கஞ்சா வித்தாங்கன கேஸ் போட்டா குறைஞ்சது 6 வருஷம் தண்டனை மேம். அப்புறம் கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து பல பேருடைய தற்கொலை காரணமா இருந்தாங்கன்னு கேஸ் போட்டா 10 வருஷத்துக்கு குறையாம தண்டனை கிடைக்கும். வெரி குட். அப்புறம் 7 சீட்டு நடத்தி பல பேரை மோசடி பண்ணிட்டாங்கன்னு கேஸ் போட்டா 6 வருஷத்துக்கு குறையாம தண்டனை கிடைக்கும். இளவஞ்சி, என் பிஏ சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இனிமே என் தங்கச்சி விஷயத்துல தலையிட்டீங்கன்னா எல்லா கேஸையும் உங்க மேல போட்டு 20 வருஷத்துக்கு உள்ள தள்ளிடுவேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். என் தங்கச்சி ரமா எனக்கு போன் பண்ணி சொல்லணும் இளவஞ்சி அண்ணி என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு. இல்லனா புரிஞ்சது 20 வருஷம் நில்லுங்க. நான் இப்ப கேக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட எத்தனை பட்டு புடவைங்க இருக்கு? பட்டு புடவையா? அது ஒரு 40-50 இருக்கும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் புதுசா 10 புடவை எடுத்து தரேன். சொல்றேன், சாதாரண புடவை எத்தனை இருக்கு? சாதாரண புடவை அது ஒரு 60-70 கிடக்கும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க பட்டு புடவைங்க சாதாரண புடவைங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கட்டுறீங்க. கட்ட முட்டையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நேர கொண்டு போய் கருணை இல்லத்துக்கு குடுக்குறீங்க. என்ன முழுக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யலனா குறைஞ்சது 20 வருஷம் உள்ள இருக்கணும். அங்க பட்டு புடவை கிடைக்காது,
வாய்க்கு ருசியா சோறு கூட கிடைக்காது. கலெக்டர்மா, நாளைக்கே நீங்க சொன்னபடி செஞ்சிடறேன். ஆனா உடுத்திக்க வேற புடவை கூட இல்லாம எல்லாத்தையும் கொடுக்க சொல்றீங்களே. உங்களுக்கு அரசாங்கம் இலவசமா சேலை கொடுக்கறாங்க, அத வாங்கிக்கோங்க. நான் வரேன் கங்கம்மா. இல்ல, அங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு போங்க. இன்னொரு தடவை உங்களை இந்த மாதிரி இடத்துல நான் பார்க்கவே கூடாது. கிளம்புங்க. நான் வரேன். இனிமேலாவது உங்க திருவிளையாடல நிறுத்துங்க. கங்கா, மிஸ்டர் குலசேகரன், கங்கா சப் கலெக்டர். சாரு, இந்த ஹாரத்தை எடுத்துக்க. அம்மா, கங்காக்கா மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. கலெக்டர் மாமாவும் அக்காவும் பேசியிருப்பாங்கல்லம்மா. என்னடி இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, பேசாம இருப்பாங்களா? பரத், நீங்க கிளம்புங்க, நாளை காலையில பாப்போம். ஓகே மேம். மேம் என்ன? பரத் மேம், வர வெள்ளிக்கிழமை என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க வந்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு சந்தோஷமாவும் எனக்கு கௌரவமாவும் இருக்கும். இவ்வளவுதானே, இதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ மேம். அம்மா வாமா. கங்கா, ஆர்த்தி எடுத்துக்க. கங்கா, ஆபீஸ்ல கலெக்டர் மாப்பிளைய பாத்தியா? பாத்தேம்மா. பேசினியா? இல்லம்மா. ஏமா பேசல? அம்மா அத விடுங்கம்மா. வேலை எப்படி இருந்துச்சு? ஆபீஸ்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? இப்படி ஏதாவது கேளுங்கம்மா. எனக்கு உன் வேலையோ ஆபீஸோ முக்கியம் இல்ல, மாப்பிள்ள மட்டும்தான் முக்கியம். சொல்லு, நீ அவர்கிட்ட பேசல? அவர் பேசுவாருன்னு நினைச்சேன், அவர் பேசல, அதனால நானும் பேசல. நீயே பேசிருக்கலாம்ல. அவரா பேசுவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நியூ இயர் விஷ் பண்ணுவாரு, மறுபடியும் டியூட்டியில சேர்ந்ததுக்கு வாழ்த்து சொல்லுவாருன்னு, எப்படி இருக்க கங்கான்னு பிரியமா கேட்பாருன்னு, ஐயா ஒன்னு ரமா சாரு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாரு. எனக்கும் அவர்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருந்துச்சு, அதனாலதான் நானும் எதுவும் பேசல. கங்கா,
ஏமா இப்படி நடந்துகிட்ட? நான் நடந்துகிட்டதுல என்னமா தப்பு? அவர் பேசலனாலும் நானா போய் பேசணும் சொல்றியா? ஆமா கங்கா, அவர் பேசலனாலும் நீ அவர்கிட்ட பேசியிருக்கணும். நீ எப்படி அவர் வந்து உங்ககிட்ட விசாரிக்கணும்னு எதிர்பார்த்தியோ அதே மாதிரி அவர் எதிர்பார்த்திருப்பாருல்ல? அது சரிம்மா, அவர் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? தப்பு பண்ணது அவர் தானே. கணவன் மனைவி உறவுக்குள்ள சரி தப்புன்னு எதுவுமே கிடையாதுமா. எல்லாமே சரிதா. தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மனசுதாமா காரணம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்கம்மா? விட்டு கொடுக்கணும் கங்கா, விட்டு கொடுக்கணும். நீதான் இறங்கி போன. விட்டு கொடுக்கறேன்மா, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறேன். ஒரே ஒரு வார்த்தை வா கங்கான்னு சொன்னா போதும்மா.